अथ सर्वगुणोपेत काल परमशोभन यर्ख्येवाजन जन्मक्ष शांतक्षर ग्रह तारक उयर्ंद कालं पिरंददाम अथ सर्वगुणोपेत नल्ल गुणमुडयदान कालं नल्ल नक्षत्रं दिश प्रसेदुर् गगनं आकाशत्त पार्ताल एंद इरुट्टुम इल्लामल निर्मलमाह उयर्ंदिरुंदद आकाशं निर्मलोडु गणोदयं அங்கே இருக்கிற நட்சத்திரங்கள்லாம் அழகே ஒளிவிட்டன. மகி மங்கள பூயிஷ்ட புறக்கிராம வர்ஜாகராக கிராமத்திலும் பட்டணத்திலும் எல்லோரும் சுகமாக சாந்தியோட இருந்தார்கள். நத்யா பிரசன்ன சலிலாக நதிகளெல்லாம் மெதுவாக சத்தமிட்டு கொண்டு சலசலத்து தண்ணீரோட ஓடின. ஹிருதா ஜலருகஸ்ரீயாக அங்கங்க தேங்கி கிடந்த ஏரிகளிலே மயில்கள் ஆடின, குயில்கள் கூவின, பூங்கொத்துகளெல்லாம் தூவின. அந்த ஏரி முழுக்க மகரந்த தூழர்களாலே நிரம்பி போயிற்று. த்விஜாதி குல சன்னாதஸ்தவகாக வனராஜயா. அடுத்து வவௌ வாயு சுகஸ்பரிசா வாயு மந்த மாருத்தமாக உடம்ப தடவிக்கொண்டே வீசித்து புந்த கந்தவகா சுச்சிகி நல்ல கந்தத்தை மட்டுமே வாயு காற்று எடுத்து கொண்டு வந்து நம்மிடத்திலே சேர்த்தது. அக்னயச்ச ஜுதாதீனாம் சாந்தாஸ்தத்ர சமிந்தத பிராமணர்கள் பண்ணக்கூடிய அக்னி ஹோமகுண்டத்தில் இருக்கிற அக்னியெல்லாம் ஓஹோன்னு கொழுந்துவிட்டு எரியாமல் தங்களுக்கு தேவையானதை பெற்றுக்கொண்டு சாந்தமாக எரிந்து கொண்டிருந்தன. இப்படிப்பட்ட காலத்திலே மனான்சியான் பிரசன்னானி சாதுநாம் சுசுரத்ருகாம் சாதுக்களுடைய மனசு நிரம்பி இருக்கிற காலத்திலே ஆவணி மாசத்தில் உயர்ந்த ரோகிணி நட்சத்திரத்திலே நிஷீதே தம உத்பூதே ஜாயமானே ஜனார்தனே தேவக்கியாம் தேவரூபிணியாம் விஷ்ணு சர்வகுஹாசயா ஆவிராசித்யதா பிராச்சியாம் திசீந்திருவ புஷ்கலஹ. மேற்கு திசையில எப்படி சந்திரன் உதிப்பனோ அதை போல சந்திரமயமான திருமுக மண்டலத்தோட கூட ராத்திரி பொழுதிலே எல்லாரும் தூங்கி கிடக்கிற காலத்தே தூக்கத்திலிருந்து எழுப்பக்கூடிய எம்பெருமான் திருவவதாரம் பண்ணுகிறான். உயர்ந்த விஷயம் அது வேண்டி தேவர் இறக்க வந்து பிறந்து வீஞ்சிருள்வாய் பூண்டு அன்று அன்ன புலம்ப போய் அங்கோராய் குலம்புக்கதும் நம்மாழ்வார் அவனுடைய அவதாரத்தை பத்தி சொல்கிற பொழுது எப்படி சொல்றாருன்னா வேண்டி தேவர் இறக்கா வந்து பிறந்து வந்து பிறந்து என்ன இந்த பிறந்துன்னு சொன்னா அதை கேட்கிற பொழுது அவனுக்கு உண்டாக சந்தோஷம் இருக்கிறது. நம்மாழ்வார் திருவரத்தன் தொடங்குகின்ற பொழுதே நேற்று எதிர்வே சொன்னேன் என்னென்ற யோகனியுமாய் பிறந்தாய் இமயோர் தலைவா இமயோர் தலைவனாய் இருக்கிறவன் நமக்காக என்ன பண்றான்னா என்னென்ற யோகனியுமாய் பிறந்தாய் எப்பேற்பட்ட பிறவியிலும் வந்து பிறக்கிறான். அதுதான் அவனுக்கு உண்டான ஒரு பெரிய வைபவம். அதனால என்ன பண்ணினான்னா அவன் பிறந்த பிறவியை பத்தி அவ்வளவு கொண்டாடி சொன்னார்கள் ஆழ்வார்கள். ஒருத்தி மகனாய் பிறந்து ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர ஒருத்தி மகனாய் பிறந்து வசுதேவரும் தேவகியை நின்று குழந்தை பிறக்கிறத பாக்குறா ஆனந்தமா தரிசித்தார்கள். அந்த குழந்தை பிறக்கிறச்சே நான்கு தோள்களோடே சங்கன் சக்கரம் சாருங்கம் கதை அசி முதலான ஆயுதங்களை தரித்து கொண்டு உயர்ந்த காஞ்சங்கண நூபுராதிபகி தலையிலேருந்து கால் வலிக்க நகநட்டு ஆபரணம் தான் அத்தனை திருவாபரணங்களையும் தரித்து கொண்டு சிரித்த புனிசிரிப்போட கூடின முகத்தோட பிறந்தான். தம் அத்தம் பாலகம் அம்புஜே க்ஷணம் தாமரை கண்ணனை இருவரும் கண்டார்கள். வசுதேவ ஐக்ஷத வசுதேவர் பார்த்தார் நீங்க சொன்னார். வேதாந்த தேசிகன் யாதவாபியுதயம்னு ஒரு அற்புத பிரபந்தம் சாதித்தார். அதுல கேட்டுண்டார் அவனோ இருட்டு ராத்திரி வேளை காராகிரகம் சிறைச்சாலே இருட்டு உள்ளு இதுக்குள்ள அந்த இருட்டு கண்ணனை எப்படி சேவிச்சார்கள்னார். மங்களம் பார்த்த சூதாய மங்கள